இப்போ ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்து ஏற்படும். இந்த பிம்பிள்ஸ் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம சாப்பிட்ற உணவு, லைஃப் ஸ்டைல், அதே மாதிரி ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இந்த சம்மரில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸஸாக ஆயில் செக்ரேஷன் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு அந்த போர்ஸையும் பிளாக் பண்ணி நமக்கு அங்கங்கே அந்த பஸ்டூல்ஸ் மாதிரி, அதாவது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குப்பலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னாக்கா அது வெளியில் நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆக்னே வல்காரஸை எப்படி நம்ம நேச்சுரல் வேல நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த மார்க்கிங்ஸை சரி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டும் கேரட்டும் ஒரு எக்ஸலண்ட்டான பேக்கு. பீட்ரூட்டும் கேரட்டையும் நம்ம ஜூஸ் பண்ணி அதில் இல்லை ஸ்மூதி மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் நமக்கு வந்து கொஞ்சம் அரிசி மாவு இருக்குல்ல அதோட சேர்த்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்காக எடுக்கிறோம். அதை வந்து நம்ம அப்போட நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 minutes கழித்து நம்ம இந்த கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, நமக்கு இந்த பீட்ரூட்லேயும் கேரட்லேயும் இருக்கக்கூடிய பீட்டா கேரோட்டின் அண்ட் லைகோபின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரெட் டார்க் கலர் மார்க்கிங்ஸை ஃபஸ்ட்டு போக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது அப்படின்னாலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ஆக்னேஸ் அதிகமாக வராமல் தடுக்கிறதுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுது.